ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முழு சென்டென்ஸே ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ டுடே இஸ் ஹாலிடேன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவுட்புட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஹாலிடே இஸ் டுடே. அதாவது மொத்த சென்டென்ஸும் வார்த்தை வார்த்தையாக ரிவர்ஸ் ஆகிருக்கணும். அதை எப்படி பண்ணுறது, அதோட லாஜிக்கை எப்படி யோசிக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிற வார்த்தையை எடுத்து எழுதி வச்சுப்போம். கொடுத்துருக்கிற வார்த்தை என்னது, டுடே இஸ் ஹாலிடே. இது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங். இப்போ ஐடியா என்னென்னா ஹாலிடேங்கிறத முதல்ல எடுக்கணும், அடுத்து இஸ்ஸுங்கிறத எடுக்கணும், அடுத்து டுடேங்கிறத எடுக்கணும். எதை வச்சு நீங்கள் ஹாலிடேன்னு பிரிக்கிறீங்க அப்படின்னா நடுவில் கிடைக்கிற ஸ்பேஸை வச்சு. அடுத்து இஸ் தனி வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, நடுவில் கிடைக்கிற ஸ்பேஸை வச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், கடைசியிலேருந்து வாசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கடைசி தான் இப்போ நம்மளோட எண்டிங் பாயிண்ட், சரியா? இதுலேருந்து வாசிச்சுக்கிட்டே வருவோம். இது ஸ்பேஸா இல்லை, 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 இது ஸ்பேஸா, இது ஸ்பேஸா, இங்கே வருது ஸ்பேஸ். ஸ்பேஸ் வந்த உடனே அந்த ஸ்பேஸுக்கு அடுத்த இடத்த, அதாவது ஸ்பேஸுக்கு இப்போ ஸ்பேஸ் வந்து அஞ்சாவது இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறாவது இடத்துல இருந்து வச்சுக்கோங்க. ஆறாவது இடம் தான் இப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இதை இன்னொரு ஒரு பாக்ஸில், அதாவது இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கில் குறித்து வச்சுக்கோம். ஹாலிடேன்னு குறித்து வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஹாலிடே இங்கே வந்துருச்சு, அடுத்தது இஸ் மட்டும் வரணும், கரெக்டாக? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு ஒன்று கிடைச்சதில்ல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஹெச்லேருந்து ஆரம்பிக்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட்டை இப்போ என்னோட இந்த ஸ்டார்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை இப்போ என்னோட எண்டாக வச்சுக்கிறேன். எண்டா வச்சுட்டு திரும்பவும் முன்னாடி போய் போய் பார்க்குறேன், எங்கேயாவது ஸ்பேஸ் கிடைக்குதா, எங்கேயாவது ஸ்பேஸ் கிடைக்குதான்னு. ஒரு இடத்துல ஸ்பேஸ் கிடைக்குமா, அந்த ஸ்பேஸுக்கு அடுத்த லெட்டர் இருக்கா, அது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஸ்பேஸுக்கு அடுத்த லெட்டர் ஐ, ஐ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். எண்டு முந்தின ஸ்டார்ட் தான் என்னோட எண்டு. அப்போ இந்த இடம் என்னோட எண்டு. அப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்கும் எழுதுனேன்னா இங்கே இஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இப்போ என்னோட புது எண்டாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒவ்வொரு தடவையும் அடுத்த தடவை போகும்போது முந்தின ஸ்டார்டிங் பாயிண்ட் கரண்ட் எண்டிங் பாயிண்ட்டாக மாறிடும். எங்கேயாவது ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸ் இருக்கான்னு தேடிட்டே போகிறேன். எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லை, எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லைன்னா விட்டுட்டு ஜீரோத் பொசிஷன்லேருந்து இந்த எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல டுடே அப்படின்னு கிடச்சிருமா? இதுதான் ஐடியா. இந்த ஐடியாவை தான் நம்ம ப்ரோக்ராமாக பண்ண போகிறோம். இப்போ நான் என்னோட ப்ரோக்ராமுக்கு போயிடுறேன், பாருங்க. முதல்லேருந்து எழுதுவோம். இப்போ என்னோட ஸ்ட்ரிங் இருக்கா, ஸ்ட்ரிங் எஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு டுடே இஸ் ஹாலிடே, இதுதான் என்னோட ஸ்ட்ரிங். சரி, என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல்ல ஜீரோன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு தெரியாது, ஜீரோன்னு வச்சுக்கோம். என்னோட எண்டிங் பாயிண்ட் எஸ் ஒன் டாட் லென்த் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது என்னோட எண்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோம். இப்போ நம்ம கதை என்ன, இங்கேருந்து தேடிக்கிட்டே வரப்போகிறோம், எங்கேயாவது ஸ்பேஸ் கிடைக்குதா, ஸ்பேஸ் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே வரப்போகிறோம், கரெக்டாக? அப்போ ஒரு ஃபார் லூப் எழுதிக்கலாமா? ஃபார் லூப் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு எஸ் ஒன் டாட் லென்த் மைனஸ் ஒன், ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ மைனஸ் மைனஸ் பின்னாடியிலேருந்து வர ஒவ்வொரு இடமாக பார்க்குறேன். எப்படி எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட் ஐ ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸான்னு பார்க்கணும். அதாவது நாட் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸாக இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா லூப்பையே கண்டினியூ பண்ணிடுங்க. எப்போ எனக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ பாருங்களேன், ஒய்க்கு லூப்புக்கு போயிடும், நாட் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸில் அடுத்து ஏக்கு லூப்புக்கு போயிடும், டிக்கு போயிடும், ஐக்கு போயிடும், எல்லுக்கு போயிடும், ஓ ஹெச், இந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கிது, கரெக்டா? அப்போ அந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கும் போது தான் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இப்போது பாருங்கள், இந்த ஸ்பேஸை தான் இப்போ நம்மளோட எஸ் ஒன் டாட் கேரக்டர் அட்டை ஸ்பேஸை தான் குறிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்னா ஸ்பேஸ் கிடையாது, ஸ்பேஸுக்கு அடுத்த லெட்டர், அதனால் ஐ ப்ளஸ் ஒன், கேரக்டர் அட் ஐ வந்து ஸ்பேஸ், ஆனால் நான் ஹெச்லேருந்து தானே ஆரம்பிக்கணும், அதனால் ஐ ப்ளஸ் ஒன் வச்சுக்கிறேன். என்னோடய ஸ்டார்டிங் இதுதான், இதிலிருந்து எடுத்து என்னோடய எண்டிங் ஏற்கனவே தெரியும் வச்சுருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இதை ரிவர்ஸ் பண்ணுங்கள், எஸ் ஒன்னை எடுத்துக்கோங்க, என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, என்னோட எண்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க, எடுத்து ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகுமா, எஸ் ஒன் ஸ்டார்ட் எண்டுன்னு ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகுமா, ஆகட்டும். இப்போ இதில் ஸ்ட்ரிங் எஸ் டூன்னு ஒன்று எம்டியாக வச்சுப்போம். இப்போ நம்மக்கிட்ட எஸ் ஒன் இருக்குது, எஸ் ஒன்ல டுடே இஸ் ஹாலிடேங்கிறது மொத்தமும் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டார்ட்ல இருந்து இந்த எண்டு வரைக்கும் எஸ் டூல ஸ்டோர் பண்ணா போதும். அதுக்கு லூப் எழுதிக்கலாமா, ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஸ்டார்ட், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு எண்ட், ஐ ப்ளஸ் ப்ளஸ் எழுதிட்டு பாருங்க.
S2 equals to S2 plus மேல இருக்கிற S1 ஓட ஒவ்வொரு எழுத்தா எடுத்து எனக்கு தந்துருங்க. இப்படி நான் கொடுத்துட்டேன்னா முதல் தடவை இந்த S2 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். S2 பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஹாலிடேன்னு முதல் தடவை வந்திருக்கு, இஸ் ஹாலிடேன்னு வந்துருச்சு, கரெக்டா? இந்த பாருங்க, இந்த இடத்துல முதல் தடவை ஸ்டார்ட் ஐ பிளஸ் ஒன்று எடுத்ததுனால ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ரிவர்ஸ் பண்ணதுனால இப்படி வந்துருச்சு. என்ன தப்பு பண்ணிட்டோம், என்ன இதில் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும்னா, நம்ம என்ன கதை பேசணும் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், அதை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் ஐ பிளஸ் ஒன், அதாவது ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்து எழுத்து, எண்டிங் லென்த் மைனஸ் ஒன், அப்போ ஹாலிடே போய் ஸ்டோர் ஆகிடும். ஹாலிடே போய் ஸ்டோர் ஆன உடனேயே நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஹாலிடே ஸ்டோர் ஆன உடனேயே பாருங்க, அதுக்கு அடுத்தது திரும்பவும் நான் ஹாலிடேவை எடுக்க வேண்டிய தேவையில்லை, என்னோட எண்டிங் பாயிண்ட் இந்த எஸ் தான், கரெக்டா? அதனால அப்படி தானே இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த இடத்துல எப்போ நான் ஹாலிடேவை ஸ்டோர் பண்ணிடுறேனோ அப்போ அதுக்கு அடுத்து என்னோட எண்டிங் பாயிண்ட் இந்த முந்தின ஸ்டார்டிங் எங்கே, ஸ்பேஸில் ஆரம்பிச்சுதா, அப்போ அந்த ஸ்பேஸுக்கு முந்தின எழுத்து தான் என்னோட எண்டிங். அப்போ நான் என்ன பண்ணிக்கணும்னா, ஸ்டார்டிங்கை இங்கே குறிச்சு வச்சேனா ஐ பிளஸ் ஒன் தான் ஸ்டார்டிங், அதாவது இந்த ஹெச்சு தான் ஸ்டார்டிங் அப்படின்னு குறிச்சு வச்சோமா, அதில் ரிவர்ஸ் ஆயிடுச்சா, ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகி முடியும் போது ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஐ வந்து இந்த ஸ்பேஸை குறிச்சிட்டு இருக்கும். நல்லா பாருங்க, ஐ இந்த இடத்த குறிச்சிக்கிட்டு இருக்கும், இந்த ஸ்பேஸை ஸ்டார்ட் இந்த ஹெச் இருக்கிற ஸ்பேஸ் அந்த பொசிஷனை குறிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ என்னோட எண்ட் என்னவாக இருக்கணும், இந்த எஸ் இருக்கிறது, அதாவது ஐக்கு அடுத்தது ஸ்டார்டிங்காக இருக்கணும், ஐக்கு முந்தினது என்னோட எண்டிங்காக இருக்கணும். அப்போ நான் இங்கே ஐ மைனஸ் ஒன் கொடுத்துக்கலாமா, இப்படி ஐ மைனஸ் ஒன் கொடுத்துட்டேன்னா இப்போ என்னோட எண்டிங் எதை சொல்லும், இந்த எஸ்ஸை சொல்லும். ஹாலிடேவை போய் ஸ்டோர் பண்ணிட்டோம் S2ல, இந்த எஸ் தான் இப்போ என்னோட எண்ட். திரும்ப லூப்புக்கு போவோம், இந்த ஐ வந்துக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துல ஸ்பேஸ் கிடைக்குதோ அதை ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுக்கிறோம், அதை ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சுட்டு ஹாலிடே இஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஹாலிடே இஸ்ன்னு கிடைச்சிருச்சு, டுடே கிடைக்கல. ஏன் டுடே கிடைக்கல, நம்ம செக் பண்ணுறதே ஸ்பேஸ் இருக்கா இருக்கான்னு செக் பண்ணுறோம், டுடேக்கு முன்னாடி எந்த ஸ்பேஸும் இல்லை. அப்போ எப்போ எந்த ஸ்பேஸும் இல்லையோ அப்போ இந்த லூப் முடிஞ்சிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பாருங்க, இதே ரிவர்ஸ் மெத்தடில் S1 கொடுக்குறேன். இப்போ என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 0, என்னோட எண்டிங் நீங்கள் முன்னாடி வச்சுருந்ததே எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ ஹாலிடே இஸ் டுடேன்னு கிடச்சிரும். பிரிண்ட் எலன் கொடுத்துருக்கோம், அதனால தனித்தனியாக கிடைக்குது. இந்த இடத்துல பிரிண்ட் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் கொடுத்துருவோமா, பிரிண்ட் கொடுத்து அவுட்புட்டை பார்ப்போம். ஹாலிடே இஸ் டுடே, ஸ்பேஸ் இல்லாமல் கிடைக்கிது, ஏன்னா நம்ம ஸ்பேஸை வச்சு தான் ரிமூவ் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு தடவை S2 மாறும் போதும் S2 ப்ளஸ் ஸ்பேஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோன்னா ஹாலிடே இஸ் டுடே கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் டுடே இஸ் ஹாலிடே நமக்கு கிடைச்சிருக்கிறது, ஹாலிடே இஸ் டுடே. அவ்வளோ.